Hello all, welcome to Study Buddy. And in the video, I'm going to talk about Buddhist Council. Eppume confusion ah irukum indha Buddhist Council, Jain Council la yaar yaar participate pannanga, adukapra vandu andha 10 Sikh gurus, onor guru enna enna pannanga, guru mukina enna abdingala thani thaniya na edukuren. Okay, ipo idhula vandu nama clear ah vandu 4 Buddhist Council enga enga nadandichu, yaar yaar participate pannanga, yaar yaar head pannanga nu solli paakaporam. Okay, so adukku or chinna trick vandu na kudukka poren. Idha kadasi varaikkum neenga paathite irundhingala exam munadi or thadavai poi paathinaalum vandu Monday la eri ஃபைன். ஓகே, ஸோ கடைசியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா பிளேலிஸ்ட், அதில் போயிட்டு எல்லா ட்ரிக்ஸையும் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருங்க. ஃபைன். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ராம், விக்ஸ், பாம், கேகே வாய்ஸ். ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ராம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விக்ஸ் வந்து பாமுக்கு போகிறார் அவர் கைவலின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட வாய்ஸ் வந்து சரியாயிடுது, கேகே வாய்ஸ் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை வச்சு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அண்ட் இது இல்லாமல் ஒரு இன்னொரு ரெண்டு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் இது எடுத்தக்கப்புறம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெட் இன் ராஜகிரகான்னு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பார்ப்போம். இதை முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ ராமுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்த இடம் வந்து ராஜகிரகா. யார் ஹெட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஜாத், ஐ மீன் யார் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த கிங் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். அஜாத்த சத்ரு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா கசபா, அவர் தான் வந்து ஹெட் பண்ணார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மாங்க்ஸ் வந்து ஹெட் பண்ணுறவங்களாம் இங்கே கடைசியில் வருவாங்க, மகாகசபால மாங்க். அதுக்கப்புறம் விக்ஸ் அப்படிங்கிறது வைஷாலி, கே ஸ்டான்ஸ் ஃபார் கால் அசோகா வருவார், இதில் சபகமி வருவார், சபகமி ஹெட் பண்ணுவார். தேர்ட் வந்து பாட்டாளி புத்ரா, ஏ வந்து அசோகா, அப்புறம் மொகலி புட்டா திசு. கேகே வாய்ஸ் வந்து காஷ்மீரில் நடக்கும் கனிஷ்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார், வாசுமித்ரா ஹெட் பண்ணுவார். ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ராம், விக்ஸ், பாம், கேகே வாய்ஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாட் வாஸ் ஹெல்ட் அட் ராஜகிரகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ராஜகிரகா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் மகாகசப்பா, இம்மிடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தான்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக கரெக்டு. புத்தா இறந்த உடனே வந்து ஃபஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கன்வீன் பண்ணிட்டாங்க. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கன்வீன் காஷ்மீர்னு வந்தாவே ஃபோர்த்துக்கு போயிருங்க, அதனால இது தப்பு. காஷ்மீர் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் வாசுமித்ரான்னு கொடுத்துருக்காங்க, பார்த்து இது ஃபோர்த், நாட் த செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நாட் கரெக்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் கேகே வாய்ஸ் கூட கேகே வாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேகே விஏஎம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேகே வாய்ஸ்ன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு, பட் இப்போ கேகே வாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் அஸ்வகோஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு போயட், அவர் போயட் அப்புறம் புக் ரைட்டர் இந்த மாதிரி. அவர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ்கிரிட் புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு புத்திசம் பற்றி. அது வந்து புத்த சரித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகோஷா வருவார், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலில் கலந்துப்பார், அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ்கிரிட் புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து புத்திசம் பற்றி ஒரு சான்ஸ்கிரிட் புக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் புத்த சரித்தா. எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகோஷா. ஓகே, அண்ட் இந்த எம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் எண்ட் ஆகும்போது வந்து மகாயனா புத்திசம் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஹினாயனாக்கும் மகாயனாக்கும் வந்து மீனிங் தெரியணும். ஹினாயனா வந்து ஐடில் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, மகாயனா வந்து ஐடில் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐடில் வர்ஷிப் வந்து யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தது வந்து இந்த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில். ஓகே, ஃபைன். அண்ட் ஹர்ஷா, உங்களுக்கு கிங் ஹர்ஷா தெரியும்ல, ஹர்ஷா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹினாயனை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார், அப்புறம் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, மகாயனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார் ஹர்ஷவர்தனா. யார் அவர் ஃபாலோ பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹுயின் சாங் அப்படி இருக்கார்ல, சைனீஸ் ட்ராவலர். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ வந்து ஹர்ஷாவோட டைமில் தான் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, இவரை ப்ரீச் பண்ணி இவரை வந்து ஹினாயனாலேருந்து மகாயனாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து ஒரு க்வெஸ்சன் வர்றது வந்தே பெருசு, ஒரு க்வெஸ்சன் ரெண்டு க்வெஸ்சன் வரும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கீ ஏரியாஸ் எல்லாம் வந்து விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து புத்திஸ்ட் கவுன்சில்லாம் கேட்டாங்கன்னா வந்து ட்ரிக்ஸோடு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எழுதிடலாம். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், யாருக்கு அப்புறம் யார் வரா, அஸ்வகோஷா வந்து செகண்ட் கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இல்லை வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு அப்புறம் தான் வந்து புத்தா வந்து இறந்து போனார், இல்லை புத்தா உயிரோடு இருந்தப்போவே வந்து ஃபஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்துருச்சு, இப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஃபைன், ஐ திங்க் யூ கைஸ் ஆர் கிளியர். அண்ட் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு தெரியும். எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் வந்து நான் இதே மாதிரி எல்லா க்வெஸ்சனும் வந்து ட்ரிக்ஸ் வச்சு, சில க்வெஸ்சன்ஸ்லாம் ட்ரிக்ஸ் வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து எக்கனாமிக் சர்வே, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன், இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம்
அவங்களோட மெயின்ஸ்க்கான சில ப்ராக்டிஸ் க்வெஷ்சன்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து இஃப் யூ கைஸ் வாண்ட் ஜாயின் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ், நான் வந்து கீழே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நேற்று நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் த எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் த ஜூன் மந்த் வந்து போட்டிருப்பேன். இதே மாதிரி வந்து டெய்லி வந்து ஒன் ஒன் மந்த் வந்து நான் கவர் பண்ணிடுவேன், டெய்லி ஆர் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் தட்ஸ் ஃபார் த வீடியோ. Thank you.